फ्रेंड्स वनकम इनके नाम पाक पाती टूल ग्रैंडिंग टूल ग्रैंडिंग एपी पड़ो पाको फर्स्ट लेत ओटनिंग टूल ग्रैंड पड़े फर्स्ट नाजी टूल ग्रैंडिंग वो ना काटे बेसिका उटे पाती टूल पाको इतना थ्री बै एट काल अरेका टूल वो फर्स्ट वो रे वह आर्थोगोनल अभी टूल इतमी पोसीशन इन पाती आप्लिकोडियशन अभी रफ कट यूस पड़वा इत वो फिनी कट यूस पड़वा इतना मोस्टली एल इतम पड़वा इतनी पड़ा इन टूल एपी क्रैंड पड़ा का टूल ग्रैंडिंग पाती इत वो फ्रंट क्लियर आंगल आंगल वो फ्रंट पाती इत वो सैड रेक आंगलवा अब सैड क्लियर आंगल आंगल वो सैड क्लियर आंगल ओवर आंगल ना एपी चाणा पड़ी का पारें पाती फ्रंट क्लियर आंगल फ्रंट क्लियर आंगल एना जाब उम फ्रंट वो जाब उम फ्रंट क्लियर आंगल को अत पाती एंड कटिंग फ्रंट क्लियर आंगल डिग्री वो आरल एट डिग्री साधारण एमएस मटीरियल इनको इतर वो एंड कटिंग एज आंगल फ्रंट उम इपड़ी एड़को इत वो एंड कटिंग अभी का पाती एंड कटिंग बाहर क्लियरेंस पाती इत वो एंड कटिंग एंड कटिंग एजुकना जाब रिंग अगेन्स्ट वर्क उरसाम पटड़ कटिंग एज मैन उरसाम अदक एंड कटिंग एज पड़ोद कटिंग एज नार्मल पाती पदनेंज डिग्री आंगल वा एमएस साफ्ट मेटीरियल आंगल वो इनक्री पड़ा इतना पाकपो सईड क्लियर आंगल पाकपर पाती सैड फ्लाटा नेर अभी कटे कटे पाती जाप सैडल वो उरसों ओटर इतने आंगल को इतना सैड क्लियर आंगल इत वो नार्मला पाती फ्रंट क्लियर आंगल मार आर टू एट डिग्री
இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சைடு கிளியரன்ஸ் ஆகுது. இந்த பாருங்க இந்த இடத்த எடுத்து வச்சுருக்க போகிறோம். இப்போ ஜாப் பார்த்திங்கன்னா ஜாப் வந்து ஒரு சாது அந்த அளவுக்கு கிளியரன்ஸ் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேப்பை பாருங்கள். இதுதான் கிளியரன்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து 6 to 8 degree இருக்கும். இப்போ சைடு ரேக் ஆங்கிள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சைடு ரேக் ஆங்கிள் இதுக்குன்னா பிசுறு வெளியே வர்றதுக்காக ஈஸியாக வர்றதுக்காக உண்டு. ரேக் ஆங்கிளே 2 இருக்குது. ஒன்று சைடு ரேக் ஆங்கிள், இன்னொன்று பார்த்திங்கன்னா டாப் ரேக் ஆங்கிள் இருக்கும். டாப் ரேக் ஆங்கிள்னா இப்படி இருக்கும். டாப் ரேக் ஆங்கிள்னா இப்படி இருக்கும். பிசர் வந்து இப்படி ஃபாலோ ஆகும், இப்படி ஃபாலோ ஆகும். இது வந்து ரொம்ப ஃபைன் கட் ஃபினிஷிங் கட்டு டாப் ரேக் ஆங்கிள் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த டூலில் எடுத்துருக்க பார்த்திங்கன்னா சைடு ரேக் ஆங்கிள், சைடு ரேக் ஆங்கிள் வந்து இப்படி இருக்கும், இந்த பொசிஷனில் இருக்கும். இது சைடு ரேக் ஆங்கிளோட டிகிரி பார்த்திங்கன்னா 20 to 25 degree கொடுத்துருப்பாங்க. என்ன பார்த்திங்கன்னா இது வந்து சைடு ரேக் ஆங்கிள். ஆனால் நம்ம இந்த டூலில் எடுக்க போகிறது வந்து சிப் பிரேக்கர் மாதிரி எடுக்க போகிறோம். அதாவது ஒரு காடி மாதிரி இப்படி எடுக்க போகிறோம் இந்த டூலில். அதாவது சிப்பு வந்து லாங் ஆகாமல் பிரேக் பண்ணி விடுறதுக்காக சிப் பிரேக்கர் எடுக்கிறாங்க. காட்டுறாங்க எடுக்கணும். நல்லா பாருங்கள், மேலே ஒரு காடி மாதிரி இந்த சிப் பிரேக்கர் எடுத்து விட்டுருந்தாங்க. எடுத்துனா சிப்பை வந்து பிரேக் பண்ணி விட்டுறோம். லாங்காக வந்து ஆக்சிடென்ட் ஏதாவது பிசுறு பிசுறு நம்ம கையை எதுவும் கிளிக்காமல் இருக்கிறதுக்காக லாங்காக வந்து கிளிக்க முடியுங்களா கிளிக்காமல் இருக்காது. இப்போ வந்து இதில் வந்து ஒரு ப்ரைமரி ஆங்கிள்னு ஒன்று எடுக்கணும். எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இப்படி கட்டு விட்டிங்கன்னா உடஞ்சிரும். அதை காட்டுறேன். கீழேருந்து இந்த பேப்பராக கொடுத்தீங்கன்னா இது வந்து ப்ரைமரி ஆங்கிள் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் டூலோட ஆங்கிளு மொத்தம். பார்த்தீங்கன்னா மறுபடியும் வழக்கமாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. டூலில் வந்து ஆர்த்தோகனல் ஆப்ளிகோன்னு 2 இருக்குது. நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணியிருக்க வந்து ஆர்த்தோகனல் மாடல். இது வந்து ஃபினிஷ் ஸ்டாண்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகல. அதாவது இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதாவது ஆக்சியல் ஃபோர்ஸ், டேஞ்சென்டியல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. அடுத்து ஆப்ளிக்யூவில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆப்ளிக்யூவில் இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இதில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அடுத்து இதில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதாவது ஆக்சியல் ஃபோர்ஸ்னு. இதில் வந்து ரஃப் கட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் ஆப்ளிக்யூங்கிறத. இதை வந்து ஆர்த்தோகனல் வந்து இதை வந்து ஃபினிஷ் கட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இதை தான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது டூல் கிரைண்டிங் கிரைண்டர். அதாவது இதில் ரெண்டு வகையான வீல் இருக்குது பார்த்துக்கோங்க. இது வந்து கருப்பு கல்லுன்னு சொல்லுவாங்க, இது பச்சை கல்லுன்னு சொல்லுவாங்க ஒர்க் ஷாப்பு பாசியில். ஆக்சுவலாக இந்த கல்லுக்கு பேர் அலுமினியம் ஆக்சைடு. இது வந்து சிலிக்கான் கார்பைடு. அலுமினியம் ஆக்சைடுங்கிறது பார்த்திங்கன்னா ஃபெரஸ் இரும்பு கலந்த கலவைகள் உள்ள மெட்டல் எடுக்கிறதுக்கு இந்த அலுமினியம் ஆக்சைடை யூஸ் பண்ணுவாங்க. சிலிக்கான் கார்பைடுகள் வந்து நான் ஃபெரஸ் மெட்டலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் இதுன்னா HSS டூலு, MS இரும்பு கலந்த கலவைகளை பிடிக்கக்கூடியது. சிலிக்கான் கார்பைடு வந்து இந்த கார்பைடு டிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, கார்பைடு டிப்பு, அப்புறம் வுட்டு, அலுமினியம் எதனாலும் அதில் பிடிச்சிக்கலாம். நான் ஃபெரஸ் மெட்டலுக்கு இதை பிடிச்சிக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கிரைண்டிங் வீலுக்கும் இந்த டூல் ட்ரெஸ் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு இடைப்பட்ட கேப் வந்து 2 to 3 தான் இருக்கணும். அது இல்லாமல் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா டூல் உள்ளே போய் ஏதாவது சம் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.